அங்கம் ஹர புலக பூஷண வாசகந்தே
தென்னாருடைய சிவனே போற்றி உபதேசம் எடுக்கக்கூடாது, உபதேசமா எடுக்கணும், மந்திரம்னு பேரு. அப்படி சிவபெருமான்
சொன்ன விஷயம். அதன்படி ஆலயங்களை அமைத்து வழிபாடு பண்ணுறோம். நடுவில் மகாவிஷ்ணு உட்கார்ந்துட்டு ஆமாம் ஆமாம்னு சொல்கிறது. ஆகதம் சிவபத்ரேபியா கதம் து கிரிஜாமகே மதம் து வாசுதேவேன தஸ்மாத் ஆகமம் உச்சத்தேன்னு ஒரு ஆகமத்தோட வாக்கியம். ஆகமத்தால் சொன்ன இது ஆகமம், சாமி வாயிலேருந்து வந்த விஷயம். அதன்படி தான் நாம் இங்கே ஒரு செயலை நடத்த முடியும். நடுவில் பெருமாள் உட்கார்ந்து அவரும் ஆமான்னு சொல்கிறார். அப்போ இந்த மூணு பேரும் நமக்கு கொடுத்துருக்க விஷயம் இந்த விஷயங்கள். அதன்படி தான் நம்ம கோயிலை கட்டி வழிபாடு பண்ண முடியும். நாம் சூக்கியத்துக்கு அதே பண்ண முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி கண்டபுரையுடைய கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலோட வெளிப்பகுதி அந்த இறைவனோட வெளி உடல் உடம்பு. இப்போ ஒரு லாரியோட டயர் பார்த்தோம்னா வெளியில் ஒரு டயர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டியூப் ஒன்று இருக்கும், உள்ளே காற்று ஒன்று இருக்கும். டயரும் டியூப்பும் மட்டும் இருந்தால் அந்த வண்டி ஓட்டிடாது, உள்ளே காற்று வேணும். அந்த காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த காற்று தான் அந்த வண்டியை இயக்கும், எவ்வளோ வாரனாலும் தாங்கும். அதே மாதிரி நமக்கும் பார்த்தோம்னா மூணு உடம்பு இருக்கும், வெளி உடம்பு உள் உடம்பு அப்படின்னு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அதிசூக்ஷ்ம சரீரம்னு மூணு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுக்கும் அப்படி உண்டு. ஆலயத்தோட வெளிப்புற வெளிச்சுவர் எடுத்தோம்னா ஒரு மூலஸ்தானத்தோட வெளிச்சுவர் வந்து இறைவனோட உடம்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம குருதியை கொட்டுறது, கையை வச்சு தேய்க்கிறது, காலை வச்சு தேய்க்கிற வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஆலயத்தோட வெளி தோற்றம் இறைவனுடைய வெளி உடம்பு, உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம் உள் உடம்பு. அப்போ சுவாமியோட உயிர் எங்கடா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா யந்திரத்துக்குள்ளே இருக்கும், அது சுவாமியோட உயிர். நம்மளோட உயிர் எப்படி மறைப்பொருளாக உடம்புக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி மறைப்பொருளாக அந்த யந்திரம் இருந்து இயக்கிக் கொண்டே இருக்கும். அப்போ சுவாமியோட வெளி உடம்பு ஆலயம்னு சொல்லியாச்சு. அந்த வெளி உடம்புக்கு கை கால் எல்லாமே உண்டு சாஸ்திரத்தில், ஆகம சாஸ்திரத்தில் கால் உண்டு கை உண்டு எல்லாமே உண்டு. அதுக்கு தலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிகரம், இதுக்கு பேர் சிகரம்னு பேர். முடி இறைவனோட முடி இது. எந்த கோவில் பிள்ளையார் கோயில் கட்டினோம்னா பிள்ளையாரோட முடி இது, ஐயப்பன் கோயில்னா ஐயப்பனோட முடி, முடின்னா தலைன்னு அர்த்தம். இப்போது ஒரு ஆலயத்துக்கு நம்ம வழிபாட்டுக்கு வரோம், சன்னதி சாத்தியிருக்கு அப்படின்னா இவரை பார்த்தோம்னா சாமியை பார்த்த பலன் நமக்கு உண்டு. கோபுரே ஒரு கோயிலில் வழிபாட்டு முறை சொல்லும் பொழுது அதே சாமி சொல்லியிருக்காரு, கோபுரே சிக்கரையத்தாரே பிராக்காரே பலிப்பீட்டகை அர்ச்சகையை போல நீங்கள் வச்ச சத்தையதே தரிசனத்தமாதுன்னு வாக்கியம். முதல்ல கோபுரத்தை பார்க்கணும், அப்புறம் சிக்கரத்தை பார்க்கணும். இது சிக்கரம் துவாரத்துக்கு அப்புறம் வாசல்படியை பார்க்கணும். கோபுரே சிக்கரையத்தாரே பிராக்காரே பலிப்பீட்டகை சாமியை சுற்றி வரணும், பிராக்காரத்தை சுற்றி வந்து சுற்றி வந்துடணும், பலிப்பீடத்தை பார்த்துடணும். பலிப்பீடத்தை பார்த்தோம் நமக்கு என்ன எண்ணம் வரணும், நாமன் நாம தான் பெரியவன், நமக்கு நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற திமிரை நம்ம அங்கே பலி போட்டுருணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் நான் தான்ற விஷயத்தை அங்கே பலியாக கொடுத்துடணும். உள்ளே போகும்பொழுது கொடிமரம் பார்ப்போம், கொடிமரத்துக்கு மேலே மணி இருக்கும். அந்த மணி பார்த்துட்டு பார்த்தோம்னா சத்தம் கொடுத்துட்டே இருக்கும், அந்த மணி காற்றுல அசையும். அப்படி சத்தப்படுத்தும் போது காற்று இல்லைன்னா அந்த மணியோட சத்தம் நின்று போயிடும். அந்த மணி நமக்கு என்ன சொல்கிறது, சொல்லிக் கொடுக்குறது. அந்த மணி உன்னோட தாத்தனை அணைச்சிட்டேன்னா உன்னோட ஆட்டம்லாம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போது இறைவன் தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து நம்மளை ஆட வச்சுருக்கு. இறைவன் அந்த காற்றை நிப்பாட்டி விட்டார்னா நம்மளோட ஆட்டம் அடங்கிடும் இல்லையா. அப்படி சுத்தமாக கோயிலுக்குள்ளே போகும்பொழுது நம்மளுடைய நான்ற அகந்தம் இல்லாமல் யாரும் உள்ள போனது, அதுதான் அந்த விஷயம். பலிப்பீடத்தில் நான்ற அகந்தையை போட்டுட்டு கொடிமரம் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் துவாரபாலகர் தான் சுவாமிக்கு முன்னாடி பார்த்தோம்னா துவாரபாலகர் என்ன பண்ணுவார், இப்படி ஒரு கை இப்படி ஒரு கை வச்சுருப்பார், சில கோயில் இப்படி தான் இருக்கும். என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற மட்டும்தான் உனக்கு கதி அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. உள்ளே இருக்கிற மட்டும்தான் உனக்கு கதி, அவன் தான் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு துவாரபாலகர் நமக்கு உணர்ந்துறார். காலில் ஆயுதத்தை போட்டு நிறுத்திட்டுருப்பார் அப்படின்னா திமுறலாம் அடக்கிடு, அவன் தான் உனக்கு கதி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த துவாரபாலகரோட விஷயம். அதுக்கப்புறம் நம்ம மூலலிங்கத்தை பார்க்கணும், அதுக்கு நடுவில் அர்ச்சகர் நிற்பார். அர்ச்சகே மூலலிங்கே, அர்ச்சகரை பார்த்துட்டு தான் மூலலிங்கம்னு சாஸ்திரம் சுவாமி சொல்லியிருந்தார். அவர்கிட்ட தான் நம்மளோட குறைகளை சொல்லணும், ஐயா ஐயப்பன் சொல்லுங்கோ எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அர்ச்சகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சுவாமியை பார்க்கறது அவங்க சாஸ்திரம் சொல்லணும். அவங்க கோயிலுக்கு தரிசனம் கூட தெரிந்த கலசம் ரொம்ப முக்கியம். முன்னாடி நம்ம பிம்பம் அந்த உள்ளுடம்பை அங்கே தயார் பண்ணி அந்த சாமியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த உள்ளுடம்பு பார்த்தோம்னா ஒரு குழந்தை எப்படி ஒரு அம்மாவோட வயிற்றில் முதல்ல ஒரு விதை பயிலேருந்து ஒரு விதையிலேருந்து அந்த உயிர் போகும். அதனால் தானியாதி வாசம் பண்ணி நெல்லில் போட்டு ஒரு விதையிலேருந்து உயிர் போடுவாங்க. அப்புறம் அம்மா வயிற்றுக்குள்ளே தண்ணி குடத்தில் இருக்கும், அதனால் நம்ம பூமியில் பள்ளம் எடுத்து தண்ணிக்குள்ளே வைக்கிறது பழக்கம். அப்போது அந்த உயிர் உண்டாகிற மாதிரி அங்கே நம்ம பண்ணுறோம். பெரியவங்க கேட்டாங்க என்ன பழக்கம்னு, அதுக்காக சொல்கிறோம். அப்படி அந்த உயிரை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த கண்ணு திறந்து இதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரும் நவகிரகமும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட தூங்குறதுக்கு நேராக இருக்காதான் இல்லையா, கண்ணை திறந்து வச்சாச்சு. மூணு கண் அவங்களுக்கு சூரியன் சந்திரன் அக்னின்ற மூணு கண் திறந்தே இருக்கும். அந்த மூணு கண்ணை திறந்துட்டு
அவங்களுக்கு நீலாம்பரின்ற ராகத்தை வாசித்து கொஞ்சம் நேரம் தூங்குவோம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களோட கட்டாயம் இல்லையா. அதனால் திருப்பி அவங்களை எழுப்பி பூபாலம் பாடி உட்கார வச்சுட்டு வந்தாச்சு. இனிமேல் அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நாம் வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் கிடைக்கும், வீட்டில் இருந்தால் கிடைக்கும். இப்படி இறைவனை வந்து இவ்வளோ பக்குவப்படுத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சிக்கரத்தில் நாம் இப்போது தானியத்தை கொடுக்குறோம். அந்த தானியம் இதுக்குள்ளே போட்டோம்னா பல வருஷங்களாக பாதுகாக்கப்பட்ட வைத்திருப்பதாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 12 வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாது. நாட்டில் பஞ்சம் வந்தால் அதை 4 பங்கு எடுத்து, ஒரு பங்கு நாட்டோட ராஜாக்கும் யாருக்குன்னு கேட்டுங்க, ஒரு நாட்டுக்கு யார் யார் முக்கியம்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு பங்கு நாட்டோட ராஜாக்கு, இன்னொரு பங்கு தளபதிக்கு, இன்னொரு பங்கு வேதம் சொல்லி ஹோமம் பண்ணி திருப்பி இந்த மழை வச்சு மழை வர வச்சு இந்த உயிரை உலகத்தை காப்பாற்றக்கூடிய பிராமணர்களுக்கு, அப்புறம் அந்த நாட்டோட வைத்தியர்கள், இந்த 4 பேருக்கு தான் இதில் பங்கு உண்டு, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. இப்படிலாம் சாஸ்திரம் கொடுத்தா இன்னொரு பங்கு எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா அந்த தானியத்தை பாதுகாத்து இந்த பத்திரமாக வைக்கிறதுக்காக ஒரு இடமாகவும் இது கருதப்படுகிறது. சுவாமியோட சிரஸ் இந்த இடம் ரொம்ப பக்குவமாக இந்த விஷயத்தில் நம்மளை சாமி ஈடுபடுத்துகிறார். இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு சாமி கொடுக்கிறார், எல்லாராலையும் நிற்க முடியாது இல்லையா. இப்போது சாமி யார் யாராலும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற சாமி நம்மளை ஈடுபடுத்தி இந்த விஷயத்தை பண்ணுறார். பெரியவங்க நல்ல முறையில் இந்த ஆலயத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆலயம் அபிவிருத்தி ஆகிறது ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யும் பொழுது எதுக்கு செய்யணும்னு தெரிஞ்சுன்னு செய்யறதுக்காக சொல்கிறேன். இந்த விஷயத்தை ஒரு அம்மா கூட கேட்டாங்க, எதுக்கு சாமி கண்ணை திறக்கிறாங்கன்னு. கண்ணை திறந்து இந்த மக்கள்லாம் ஆசீர்வாதம் கிருப்பா கடாட்சம் சாமிக்கிட்ட நம்ம போய் கேட்கும்பொழுது நகையை கொடு, பணத்தை கொடு, செல்வத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அவங்களோட அருள் பார்வை நம்ம மேலே பட்டா போதும் நமக்கு எல்லாமே இருக்கும். அப்போ அவங்களோட பார்வை திறந்திருந்து இந்த அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே கண்ணை கண்ணை திறந்து முதல்ல சாமி பசுமாடை பார்த்தார், அப்புறம் பால் புண்ணிய திரவியங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இங்கே பண்ணுறோம். இப்போ இந்த தானியத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சந்திரனை பிரார்த்தனை பண்ணி தானியத்தை உள்ளே கொண்டு வந்து பண்ணுவோம். கூட ஒரு செப்பு பட்டயத்தில் அந்த காலத்தில் எந்த வருஷம் உபாஷம் ஆச்சு என்னென்ன மாதிரி ஆச்சுன்னா போடுறதும் சில கோயிலில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பத்திரிகையை சொல்ல வைக்கிறது. நீங்கள் எல்லோரும் சாமியோட கிருபா கடாட்சத்தால் அடுத்த 12 வருஷம் கும்பாபிஷேகத்தை நடக்க போகிறது. அப்பையும் நீங்கள்லாம் வந்து நின்று இந்த தானியத்தை போடணும்னு சாமிகிட்ட நம்ம பார்த்து பண்ணுறோம். எல்லோரும் சுத்தமாக இருக்கும். ஹரணம பார்வதி பதவே போட்டு 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 போட்
என்ன அந்த அந்த சைடு அந்த சைடு அப்படி வந்துருங்க லைனில் வந்து செந்தில் நல்லா இருக்கு ரமேஷ் Yeah.
Thank you.
கண்ணப்ப என்று உன்னடியார் அமருலகம் நீ ஆட நீ ஆடாதே முடியா முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே ஆதார் வந்தார் அமர குழாத்தில் அணியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான் முகல் நங்கி இரவியும் இந்திரனோம் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனை தூமிறைந்து நிர்வாகத்திரம் நர மிருக பசு பக்திதாவர ஜங்கமாதி சகல ஜீவகோடீனாம் ச க்ஷேமாரோக்யதா சித்திஹி க்ஷேம ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய வீர்ய விஜய ஆயு ஆரோக்ய ஐக்கியானாம் அபிவிருத்திஷ்ட பூஜாதி விபவந்தோ
காந்தமலை சுடருளே, பந்தெடுத்து மணி விளக்கே, காந்தமலை
தரும் பரம்பொருளே.
பாத்திரம் ஏறி வந்தே ஐயனே ஐயனே. பிண்டம் என்னும் எலும்போடு சதை நரம் புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே ஐயனே. ராஜா அண்ணாமலைபுரம் அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக வைபவத்தினுடைய மூன்றாவது கால யாக பூஜையானது மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வைபவத்திலே இப்பொழுது ஹோம திரவியங்கள் அவர்களில் செய்யக்கூடிய திரவியாபூஜி வைபவமானது இப்பொழுது இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மூன்றாவது கால யாக பூஜையினுடைய பூர்ணாகுதி மற்றும் தீப ஆராதனை வைபவம் நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் தரிசித்து இல்லாமல் மகாகணபதி சபரிவாரமாக வேண்டியிருக்கக்கூடிய நம்முடைய ஐயப்ப சுவாமியினுடைய திருவுருளையும் திருவார தெய்வங்களுடைய பெயர்களையும் பற்றிய விவரமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திவ்யாவதி வைபவமானது இங்கே தெரிவிக்கின்றார்கள். ஓம் கணானாஹம் வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமத்ரவத்தமோ யேக்ஷராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பதானஷ்யன்வன்னோதிபிஸ்ஸீதசாதனம். ஓம் ஸ்ரீ மஹாகணபதயே நமஹ. நகரஸ்வை ரசபாயுதைஹ பாலே ஹரிந்வமாபர்ணைஹ
வெட்பாட்டி வசனோ விணோ வன்னை Gracias.
தேவதாப்பியோ நமஹ வேதோக்தம் சமர்ப்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி அத்போதம் பிரியம் பிரியம் அத்போதம் அத்போதம் பிரியமிந்திர சேந்தத்ய பிரியம் அத்போதம் அத்போதம் பிரியமிந்திரஸ்ய மங்கள வைபவ திருத்தீய கால விசேஷ தீபாராதனைகளை பரிவார செய்த மகாசாஸ்த பரிவார செய்த மகா கணேச சமஸ்த தேவதாக சுப்பிரீத பிரசன்னோக சர்வேஷாம் பக்தஜனானாம் மகாராசுமாராசுமியா சக குடும்பம் பக்தஜனாம் நிர்வாகஸ்தானம் சமஸ்த ஆசேத்து மாஜலபர்ந்த மாசிதானம் சர்வேஷாம் பக்தஜனாம் க்ஷேமத்தேவி தைரிய வீரவிஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்தி அருண் திடகாத்திரவாசித்தி ஆச்சந்திரார்த்த வம்சாபிவிருத்தி தன தானிய சத்தந்தான சகல சௌபாகிய சமர்த்திவந்த புயாதந்தவந்த மாந்தராணிகளாக சுகிரோபவந்தாஸ்தன்மங்களான சந்தோ அயம் தர்ம உத்தரோத்தரம் சேகாபிவிருத்திரஸ்து நம பார்வதி பதயே திருநாடுடைய சிவனே போற்றி சுவாமியே சரணமையப்பா பான்முகில் வழாது மேக மதிவலன் சுரக்க மன்னனு அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நல்லவம் வேள்வி மல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குவ உலகமெல்லாம் ஆகியவாசி செந்தில்